السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ. جنت کلام و مغفرت مقام و نور اجسام و دین اسلام. اللہم صلی علی محمد و علی آل محمد و بارک و سلم علیہ. اللهم صل على محمد عدد خلقه، اللهم صل على محمد رضا نفسه، اللهم صل على محمد إذن ترشه، اللهم صل على محمد مداد كلماته. سبحان الله وبحمده عدد خلقه، سبحان الله وبحمده رضا نفسه، سبحان الله وبحمده إذن ترشه، سبحان الله وبحمده مداد كلماته. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. جزا الله سيدنا ونبينا حبيبنا مرشدنا مولانا محمد رسول الله صلى الله عليه وسلم أنا خيرا بما هو أول. لا إله إلا الله، لا إله إلا الله، لا إله إلا الله محمد رسول الله. يا نبي سلام عليكم، يا رسول سلام عليكم، يا حبيب سلام عليكم، صلوات الله عليكم. آيات حق من الرحمن محدثة قديمة صفة الموصوف بالقدم لم تغترم بزمان وهي تخبرنا عن المعاد وعن عاد وعن إرم دمت لدينا دمت لدينا ففاقت كل معجزة من النبيين إذ جاءت ولم تدمي، جاءت ولم تدمي محاكمات فما محاكمات فما يبكين من شبه لذي شكاك ولا تبغين من حكمي، ولا تبغين من حكمي ما هو ربتك التعين، ما هو ربتك التعين لا عاد من حرمي عاد العاد إليها ملكي يا سلمي. لا إله إلا الله، لا إله إلا الله، لا إله إلا الله، لا إله إلا الله محمد رسول الله. الحمد لله، الحمد لله على كل حال. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان العظيم: أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. والذين آمنوا وعملوا الصالحات لا نكلف نفسا إلا وسعها أولئك أصحاب الجنة هم فيها خالدون. ونزعنا ما في صدورهم من غل تجري من تحتها الأنهار وقالوا الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. وقال النبي صلى الله عليه وآله وصحبه وسلم: إذا خلص المؤمنون من النار
يسو على قنطرة بين الجنة والنار فاقتص لهم مظالما كانت بينهم في الدنيا حتى إذا هذبوا ونكدوا أذن لهم في دخول الجنة والذي نفس بيده إن أحدهم بمنزله في الجنة أدل منه بمسكنة كان في الدنيا الله بين நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோழிகளே, எல்லா ஒன்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நம் உயிருக்கும் மேலான என் உயிர் தாஹா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம் அவர்களுடைய மகா கிருபை துவா பரக்கத்தின் பொருட்டால் நபி நன்னபி இல்லையா இல்லையே நானிடம் முழுவதும் நலம் பெறாது என்ற அடிப்படையின் கீழ் என் உயிருக்கும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ரஹமத்தும் அஃபுவும் ஆஃபியத்தும் ரஹமத்தும் என்றென்றும் நம்மின் மீது நிலைத்து நிரந்தரமாக கிடைக்கட்டுமாக. எல்லாமெல்லாம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இவ்வுலகின் கண் மானிட சமுதாயம் நேர்வழி பெற்று வாழ்வதற்காக வேண்டி தகுந்த ஏற்பாடுகளை வெற்றியின் அடிப்படையில் மகா மகத்துவமிக்க மகோன்னத அருள்களை நமக்கு ஸ்தலமாக நிரந்தரமாக ஆக்கி தந்திருக்கின்றார். அப்படி வெற்றி வாகையின் பக்கம் நம்மை அழைத்து செல்வதில் முதலில் நம்முடைய ஈமானின் பக்கா உறுதியாக, இரண்டாவது செயல்பாட்டில் திறன் உடையவர்களாக, மூன்றாவது நல் அமல்களை உறுதிபட செய்யக்கூடியவர்களாக, இந்த மூன்று அம்ச நிலைகளையும் நமக்கு இன்றி அமையா பொக்கிசங்களாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கொடுத்திருக்கின்றார். இந்த பொக்கிசங்களிலே உயர்வானது தன்னம்பிக்கையோடு செய்வதுதான். நல் பல வணக்க வழிபாடுகள் செய்கின்ற பொழுது ஷைத்தானின் ஊசலாட்டங்களை உள்ளத்திலிருந்து கலட்டி எறிவதற்குண்டான வாய்ப்புகளை இங்கு நாம் பெற வேண்டும். அப்படி பெறுவதற்குத்தான் மாணவியின் பின்பற்றுதல் மிக அத்தியாவசியமாக மனித சமுதாயத்திற்கு கடமையாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. அதோடு மட்டுமல்லாமல் எது நல்லது எது தீயது, நல்லதை எடுத்தால் எப்படி நமக்கு வெற்றி கிடைக்கும், தீயதை எடுத்தால் எப்படி நாம் நாசமடைவோம் என்ற வழிமுறைகளை அறிவதற்கு நமக்கு கல்வி ஞானங்கள் மிக அவசியமாக இருக்கின்றது. கல்வி என்று சொன்னால் உலக கல்வி ஒருபுறம் இருந்தாலும் ஆகிரத்தின் கல்வி மனிதர்களுக்கு அத்தியாவசிய அன்றாட தேவையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இது நல்லது இது கெட்டது, இது உயர்வானது இது தாழ்வானது, இதிலே தீமை உண்டு இதிலே நன்மை உண்டு என்று பாகுபாடுகளை பிரித்து நம்மை மாசு மறுவற்ற பரிசுத்தவான்களாக ஆக்குவதற்கு ஆகிரத்தினுடைய கல்வி நமக்கு அதுதான் அழிமு அத்தியாவசியமாக இருக்கின்றது. இந்த உலக கல்வி உலகத்தின் தேவைகளோடு நின்றுவிட்டாலும் மறுமையின் கல்வி மகிஷர் வரை நம்மை பின்தொடரக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. இதைத்தான் தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்ற பொழுது இன் கத அமலுஹு இல்லா சலாசா, ஒரு மனிதன் மரணிக்கின்ற பொழுது மூன்று விஷயங்களை தவிர எல்லாம் துண்டிக்கப்பட்டு விடுகின்றது. மூன்று விஷயங்களை தவிர எல்லாம் துண்டிக்கப்படுகின்றது. அதிலே ஒன்று வலதுன் சாலிஹுன் எது உலகு பில் மஃபிரத்தி, மற்றொன்று அமலுன் சாலிஹுன், மற்றொன்று சதக்கத்துல் ஜாரியா.
இந்த மூன்று மாத்திரம் மனிதர்களை மரணத்திற்கு பிறகு துயாம நாள் வரை பின்தொடரக்கூடியதாக இருக்கின்றது. மனிதன் செய்கின்ற அன்றாட நன்மைகளில் வணக்க வழிபாடுகளில் மனோ உறுதிமிக்க அல்லாஹ் ரசூலுவால் அங்கீகரிக்கப்பட்ட நல் அமல் இது தொடரும். இரண்டாவதாக மஃபிரத்திற்கு பெற்றோர்கள் நம்முடைய முன்னோர்கள் மரணித்த பிறகு அவர்களுக்கு நன்மை பாவிக்கக்கூடிய அவருடைய வாரிசுகளின் துஆ நல் அமல்கள். மூன்றாவது சதக்கத்துல் ஜாரியா தன் ஹயாத்திலே தன் கரத்தால் அதிகப்படியான உபரியாக செய்த செலவு நன்மையின் பக்கம். இந்த மூன்றும் பின்தொடரக்கூடியதாக இருக்கின்றது. சில நன்னூல் நன்னூலிகள் சொல்வதை போன்று மரணத்திற்கு பிறகு இந்த நன்மைகளை எத்தி வைப்பென்பது இஸ்லாத்தில் இல்லை என்று சொல்வார்கள். அதற்கு அப்பசொப்ப ஆதாரங்களை காண்பிப்பார்கள். மற்றொன்று மரணத்திற்கு பின்னால் ஈசாலே சவாபு என்று சொல்லக்கூடிய குர்ஆன் ஓதுதல், சூரே இஹ்லாஸ் ஓதுதல், யாசின் ஷரீஃப் ஓதுதல், தபாரக் ஷரீஃப் ஓதுதல் போன்ற நல் மனிதர்களுக்கு ஆயாத்துக்களின் நன்மைகளை பாவிக்கக்கூடிய மனிதருடைய குற்றங்களை கரித்து மன்னிக்கக்கூடிய அந்த துஆ ரொம்ப அத்தியாவசியமாக செய்ய வேண்டும். செய்தால் ஃபௌராக ஈசாலே சவாப் அவருடைய கபர்களுக்கு செல்லும் என்பதில் சந்தேகமில்லை. ஒரு தடவை ஒரு இறை நேசர் சக்கி பல்கி ரஹ்மஹுல்லா அவர்கள் தங்களுடைய ஊரில் இருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பட்டினமாகிய ஊரில் ஜும்ஆ மஸ்ஜித் என்று சொல்லக்கூடிய பள்ளியில் வியாழந்தோறும் மாலை அவர்கள் மாலையிலே சென்று ஜும்மா தொழுகை வரை அங்கே தங்கிவிட்டு ஜும்மாவிற்கு பிறகு கிளம்பி தன்னுடைய சிற்றூர் கிராமத்திற்கு வருவது வழக்கம். அவ்வாறு வருகின்ற காலகட்டத்தில் ஒரு நாள் வியாழக்கிழமை இரவு மஸ்ஜிதிலே சென்று நல்ல அமல் செய்துவிட்டு ஜனலோரமாக கபிரிஸ்தானை ஒட்டி உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். நடு நிலசி நிசையிலே எழுந்திரித்து பார்க்கின்றார்கள். அங்கே தாம்பாளங்கள் நிறையப்பட்டிருக்கின்றது. அந்த தாம்பாளங்களில் உள்ளே ஏதோ ஒரு பொருள் இருப்பதை போன்று பட்டாடைகளை போட்டு மூடி அந்த கபருக்கு மேல் ஒவ்வொரு சிறிய சிறிய ரூஹானியத்துக்களும் அதை ஏந்தி கபருக்குள் கொண்டு செல்கின்றது. ஆனால் ஒரே ஒரு இடத்தில் மாத்திரம் கருத்த நிறம் உடைய அழுக்கு ட்ரெஸ் உடைய ஒரு ரூஹானியர் தலையின் மீது கை வைத்து கோர காட்சியாக தலையை பிடித்த வண்ணமாக அழுது கொண்டிருக்கின்றது. இதை கண்ணுற்ற அவர்கள் அந்த ரோஹானியத்திடத்தை கேட்டார்கள். இவர்களெல்லாம் சந்தோஷமாக ஏதோ தாம்பாளத்தை ஏந்தி உள்ளே சென்று கொண்டிருக்கின்றார்கள், நீங்கள் மாத்திரம் அழுது கொண்டிருக்கின்றீர்களே, என்ன காரணம் என்று கேட்ட பொழுது அவருடைய வாரிசுகளெல்லாம் மரணத்திற்கு பிறகு வியாழக்கிழமை தோறும் நன்மை பாவிக்கக்கூடிய ஏழைகளுக்கு உணவு உடை யாசின் தபாரக் ஷரீஃப் ஓதப்பட்டு நன்மைகளை எத்தி வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனது வாரிசுகளுக்கும் நிறைந்த பொருளை நான் வைத்திருக்கின்றேன், ஆனால் அவர்கள் ஒன்றும் எனக்கு மரணித்ததற்கு பிறகு இதுவரை சவாபு அனுப்பியது என்பதே இல்லை. நான் இன்ன மாடாக்குழியில் இன்ன இடத்தில் இன்ன அறையில் ஒரு 70,000 தங்க பொற்காசுகள் வைத்திருக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் எனக்கு நீங்கள் ஒரு வாக்குறுதி கொடுங்கள், என் வீட்டிற்கு சென்று என் வாரிசிடத்திலே நீங்கள் ஒன்றும் செல்லாமல் அந்த மானாக்குடி அருகாமையிலே சென்று அதை தட்டி உடைத்தால் இந்த பொருள் வரும், அதை எடுத்து கல்விக்காக மஸ்ஜிதிற்காக குர்ஆன் ஷரீஃப் ஓதும் பிள்ளைகளுக்காக கல்வி கூடங்கள் கல்வி ஞான வளர்ச்சிக்காக நீங்கள் அதை செலவு செய்து மிஞ்சி உள்ளதை நீங்கள் ஏழைகளுக்கும் மௌத்தாக்கள் அந்த புதிதாக மௌத்தாகக்கூடியவர்களுக்கு கஃபனுடைய செலவுக்காக வேண்டியும் உணவுக்கும் கொஞ்சம் ஒரு 6-7 பங்குகளாக உங்களுடைய கரங்களாலேயே வைத்து நீங்கள் செலவு செய்து விடுங்கள்
எங்களுடைய வாரிசுகளுக்கு நீங்கள் ஒரு எச்சரிக்கை செய்யுங்கள். அவர்கள் பிளங்கிய பொருளை எல்லாம் உங்களுக்கு விட்டு விட்டு சென்று ஏன் துவா செய்யவில்லை? இப்படி ஒரு நிலை நான் கபரிலே பார்த்தேன் என்று அவர்களுக்கு நீங்கள் நன்மை வாய்க்கும் பொருட்டு ஒரு உபதேசம் செய்துவிட்டு அந்த பொருளை யாரிடத்திலும் கொடுக்காமல் நீங்களே தர்மம் பண்ணுங்கள் என்று அந்த ரூஹானி முடிந்தது. அதன் அடிப்படையிலே இவர்கள் மறுநாள் ஜும்மாவை முடித்துவிட்டு அந்த ரூஹானியத்தின் வீட்டிற்கு செல்கின்றார்கள். ஒன்றும் சொல்லாமல் அந்த அறையிலே சென்று ஒரு மாடா குழியின் மீது அதை தட்டி எடுத்தால் அதை திறந்து உடைத்து அந்த ஹசானாவில் பார்க்கின்ற பொழுது 70,000 தங்க பொற்காசுகள் இருக்கின்றது. அதை எடுத்து இந்த மையத்தின் வசியத்தின் பிரகாரம் அதை செலவு செய்து விடுகின்றார்கள். மறு வியாழக்கிழமை மாலை இவர்கள் அதே ஊருக்கு செல்கின்றார்கள். ஜும்மா மஸ்ஜிதிற்கு படுத்திருக்கின்றார்கள். நன்னி நிசையிலே தஹஜ்ஜத்தோடு எழுந்திருக்கின்றார்கள். எல்லா ரூஹானியத்தையும் விட இந்த ரூஹானிய மின் மினித்து மிக ஜோதியாக பேரொளியாக அமர்ந்தது. சிரித்து கொண்டே அந்த பெரியாருக்கு அருகாமையிலே எட்டி பார்க்கின்றது. அப்ப இவர்கள் சலாம் உரைத்தார்கள். பிறகு சொன்னார்கள், உங்களுடைய நிலை எப்படி இருக்கின்றது? நீங்கள் செய்த வசியத்தை நான் நிறைவேற்றிவிட்டேன். நீங்கள் எப்படி சேம நலமாக இருக்கின்றீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அந்த ரூஹானிய பதில் சொன்னது, அல்லாஹ்வினுடைய மகத்துவமான கிருபைகளில் நாம் சொன்ன வசியத்தை நீங்கள் செய்துவிட்ட பிறகு எனக்கு கிடைத்திருக்கின்ற மகத்துவமிக்க கண்ணியம் மிக உயர்ந்த படித்தரத்திலே கிடைத்திருக்கின்றது. சதக்கத்துல் ஜாரியா என் ஹயாத்தில் கொடுக்க மறந்ததால் இப்போ நான் அந்த பொருளை உங்களிடத்தே சொன்னேன். நீங்கள் கொடுத்து விட்டீர்கள், வசியத்தை நிறைவேற்றி விட்டீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு அருள் பாலிக்கட்டும், உங்கள் வாரிசுகளை செழிச்ச தோட்டங்களாக ஆக்கி வைக்கட்டும் என்று துஆ செய்துவிட்டு சந்தோஷமாக மறைந்தது. இதைத்தான் அல்லாஹு ஜல்லா ஷானஹு தஆலா வல்லதீன ஆமனு ஈமான் கொண்டு வாமிலு சாலிஹாத் சாலிஹான அல்லாஹ் ரசூலுக்கு இணக்கமான நல் அமல் செய்யக்கூடியவர்களுக்கு லா நுகல்லிஃபு நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹா, அது சுமக்கும் வரைதான் சிரமங்களை அல்லாஹ் கொடுப்பான். அதிகப்படியான பாரமான சுமைகளை அல்லாஹ் தருவதில்லை. உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னா, இவர்கள் சொர்க்கவாதிகள். ஹும் ஃபீஹா ஹாலிதூன், நிரந்தரமாக என்றென்றும் சுவனத்திலே தங்கியிருப்பார்கள் என்று குறிப்பிடுகின்றான். இதைத்தான் எண்ணியூர் தஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யதுஉலஹு பில் மஃஃபிரத்தி, மரணத்திற்கு பிறகு செய்யும் குழந்தையின் துஆ. அப்போ இன்றைக்கு தௌஹீத் என்ற அடிப்படையிலே அதன் உட்பிரிவுகளிலே 7-8 பிரிவுகளில் வஹாபியத்தின் கொள்கையை பின்பற்றக்கூடிய நிர்மூதவிகளின் கவனத்திற்கு, நீங்கள் மஃஃபிரத்திற்கு பிறகு துஆ இல்லை, மன்னிப்பு இல்லை என்று சொல்லக்கூடிய உங்களின் சொல்லுக்கு மாணவியின் கூற்றும் அல்லாஹ்வின் ஆயாத்துக்களும் நிறைந்திருக்க எப்படி நீங்கள் மறுக்கின்றீர்கள்? மறுப்பது என்பது மரணிப்பதற்கு சமமாக இருக்கின்றது. எனவே அல்லாஹ் அவர்கள் செய்த நன்மைகளோடு ஹயாத்திற்கு பிறகு 3 விஷயங்களிலே நன்மை செய்கின்றான். அவர்கள் செய்த நன்மை, 2வது துஆ செய்யும் வாரிசுகள், குழந்தைகளுக்கு பிறகு பேரம்பேத்தி வாரிசுகள். இந்த துஆ கயாம நாள் வரை எப்பொழுது வேண்டாலும் உடனுக்குடன் அவர்கள் செய்கின்ற பொழுது ஏற்றுக்கொள்ளப்படலாம். சுருக்கமாக ஒருவர் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், குல் ஹுவல்லாஹு அஹது, அல்லாஹு ஸமது, லம் யலிது வலம் யூலது வலம் யகுல் லஹு குஃவன் அஹத் என்று ஒருவர் சொல்லி 3 விடுத்தம் பிஸ்மியோடு இந்த சூறாவை ஒருவர் சொல்வானேயானால் ஒரு முழு குர்ஆனின் நன்மை இந்த 3 முறை ஓதிய இந்த இஹ்லாஸ் சூறாவிற்கு கிடைக்கின்றது. அது மாத்திரமில்லாமல் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலை என்று ஒரு மனிதன் 3 முறை சலவாத்தை சொன்னால் எண்ணில் அடங்காத 30 சலவாத்தின் நன்மைகள் வானம் பூமி நிரம்பும் பொருட்டு அல்லாஹ் நிறைத்து, யாருக்கு நாம் ஈசாலே சவாப் செய்கின்றோமோ
உதாரணமாக பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு ஈசா ரூஹுல்லா வரை எண்ணியுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை இன்னும் பின்னால் கியாம நாள் வரை யாரெல்லாம் வருகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் எத்திவை என்று சொன்னால் அனைவருக்கும் இந்த ஒரு மும்மூன்று முறை செலவான் மும்மூன்று முறை ஓதிய குர்ஆனின் சூராக்களின் நமூனா ஒரு குர்ஆனின் நன்மை முழு உலக மக்களுக்கும் மரணித்த நல் சீதைவைகளுக்கு எத்தி வைக்கப்படுகின்றது. இதிலே மறுப்பதற்கு எதுவும் இல்லை. அப்படி மறுப்பவர்கள் கைவர்களானால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நமக்கு அதை பற்றி அவசியமில்லை. சுன்னத் வல் ஜமாஅத்துடைய அகீதாவின் நன்மை தாராளமாக கிடைக்கும். ஒரு மனிதன் மரணித்தால் குர்ஆன் ஓதுங்கள், சலவாத்துன் நாரியாக்கள் ஓதுங்கள், தஸ்பீஹ் திக்ர் ஃபிக்ர்கள் ஓதுங்கள், சலவாத்து ஓதுங்கள். இது ஊராம் ஈசானே சவாபுகளில் கட்டுப்பட்டது. ஒருவர் மறுப்பதற்காக, ஒரு சமுதாயம் மறுப்பதற்காக ஆதாரம் இல்லை என்று சொன்னால் அவர்கள் இஸ்லாத்தை விட்டும் அழிக்கப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் உணரணும். அவன் கொடுக்கின்ற ஆதாரங்கள் உங்களுக்கு தேவையில்லை. ஒருவன் திருமணம் முடித்து விட்டான், அவனுக்கு நல்ல போட்ஸ் ஆண்மை இருக்கு, பச்சைக்கண்ணு எந்திரிக்குது, பச்சைக்கண்ணு எந்திரிச்சுமே தினமும் பச்சைக்கண்ணு தான் போய் மனைவியை சொல்லுவான். ஒருவன் திருமணம் முடிக்கின்றான், அவனுக்கு ஆண்மை என்பது இல்லை, கரிச்சிப்பை போன்று தொங்கி கொண்டிருக்கின்றது. அந்த அழகான மங்கை அவனுடைய மனைவியை இடத்தில் அவன் சென்றால் என்ன செய்தாலும் பச்சைக்கென்று எந்திரிக்காது. அவனும் ஆண்தான், அவளும் பெண்தான், இவனும் ஆண்தான், இவனும் பெண்தான். அவனுக்கு இருப்ப துடிப்பு இவனுக்கு ஏன் இல்லை? இவன் உடம்பில் அவ்வளவுதான் சக்தி. அதே போன்றுதான் ஈமானின் தரஜா எவ்வளவு உடலில் நிறைந்திருக்கின்றதோ அவ்வளோ ஈசாலே சவாபு செய்யுங்கள். கியாம நாள் வரை ஒருவருக்கும் ஒருவருக்கும் அந்த நன்மை ஒரு குர்ஆனின் ஒரு செலவாத்திற்கு 10 ஆக 3 செலவாத்திற்கு 30 விதமான நன்மைகள் வழங்கப்படும். எத்தகைய சந்தேகமும் இல்லை. பி கேர்ஃபுல். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எதில் விவாதம் செய்வது, எதில் நாம் நம்முடைய அற்ப ஈன கருத்துக்களை சொருகுவது, யாருடைய விஷயத்தில் விளையாடுவது? ஆணும் பெண்ணும் விளையாடுவதெல்லாம் அவன் சுகண்டிக்காக, பெண்ணும் பெண்ணும் விளையாடுவதெல்லாம் சுகண்டிக்கல்ல, அவருடைய தற்புகழ்ச்சிக்காக. ஆணும் ஆணும் விளையாடுவதெல்லாம் அவர்களின் மனோநிலையின் இறுக்கத்திற்காக. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இரு வாளாரின் விஷயங்களை தடை செய்திருக்கின்றான், பெண்ணுக்கு பெண், ஆணுக்கு ஆண். ஒரு ஆண் பெண்ணோடு உறவு கொள்கின்ற பொழுது அல்லாஹ் அது அனுமதித்திருக்கின்றான். அது போன்றுதான் ஈமான் உடையவர்கள் ஈசாலே சவாபிலே ஈமானின் ஆண்மையை வெளிப்படுத்த வேண்டும். அதுதான் ஈசாலே சவாபு, பெண்மை. இது அதிகமானால் நம்முடைய மூதாதையர்களுக்கு சவாப் போய்கொண்டே இருக்கும். அவர்கள் கபர்களிலே சுபசோபனமாக சுபிச்சமாக இருப்பார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹுடைய காலத்தில் கூட ஒரு நிகழ்ச்சிகள் நடந்தது. ஒரு நாள் வியாழக்கிழமை ஜியாரத்திற்கு செல்கின்றார்கள். ஜியாரத் என்பது ஒரு பக்கம் முஸ்தஹப், மறுபக்கம் சுன்னத்தே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா மௌத்தாக்களும் நன்மைகளை வாங்கி கொண்டு கபருக்குள் சென்று விட்டது. ஒரு மைய தலையின் மீது அடித்து கொண்டு கோரமாக அழுது கொண்டிருக்கின்றது. முர்மின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு மன வேதனையோடு அந்த மையத்திடத்தை கேட்கின்றார்கள், எல்லாம் சென்றது, நீங்கள் ஏன் அழுது கொண்டிருக்கின்றீர்கள்? எனக்காக பரிந்துரை துவா செய்யக்கூடியவர்கள் என் வாரிசில் யாரும் இல்லை. எது ஊ லஹூ பில் மஃஃபிரத்தி என்ற நிலை இல்லை. ஆகையால் அந்த குழந்தைகளிலிருந்தும் சொத்துக்கள் சுகங்களிலிருந்தும் அவர்கள் என்னை மறந்து மறுத்து விட்டார்கள். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் அவரிடத்தை சொல்லுங்கள், எனக்காக ஏதாவது தர்மம் செய்யட்டும். அமீரில் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க போனாங்க. அந்த வீட்டுடைய உரிமையிடத்தில் சொன்னாங்க, எல்லாம் கதறி அழுது ஏழை பாலைகளுக்கு உணவு உடை பொருள் வணங்கி வழங்கி அவர்களுக்காக வேண்டி ஈசாலே சவாப் குர்ஆனை ஓதி யாசின் ஷரீஃப் தபாரக் ஷரீஃப் ஓதி துவா செய்தார்கள்.
அந்த மண்ணறையில் மகிமை மிக்க பேரொளி மிகழ்ந்தது. அடுத்த வாரம் ஜியாரத்தை முருமனகத்தார் அலியல்லாஹன் அவர்கள் சந்திக்கின்ற பொழுது அந்த ரூஹானியை சுபசோபனம் சொன்னதை பார்க்க முடிகின்றது. ஆகையால் மானிடன் மரணத்திற்கு பிறகு வாழ்கின்றானா, வாழ்ந்த பிறகு மரணிக்கின்றானா? மனிதன் இவ்வுலகத்தை பொறுத்தவரை வாழ்ந்த பிறகு மரணித்தாலும் மரணத்திற்கு பிறகு அவனுக்கு வாழ்க்கையின் துவக்கம் ஆரம்பிக்கின்றது. வன்னாசு மௌத்தும், வன்னாசு மௌத்தும், அல் மௌத்து காசும் வஷாரிபுஹா அன்னாஸ். மரணம் என்பது ஒரு துயில் கொள்கின்ற வாழ்க்கை. இந்த மரணத்தை ஒவ்வொரு ஆத்மாவும் அனுபவிக்க வேண்டும். மரணம் என்பது ஒரு கிளாஸ். மனித சமுதாயம் அனைவரும் அந்த கிளாஸில் உண்டான மரண நீரை அருந்தியே ஆக வேண்டும். அதில் எத்தகைய சந்தேகம் இல்லை. அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், குல்லு நஃப்ஸின் ராயிக்கத்தில் மௌத். ஒவ்வொரு ஆத்மாவும் மரணிக்கக்கூடியவை, ஒவ்வொரு ஆத்மாவும் மரணிக்கக்கூடியவை, மரணத்தை சுபிக்கக்கூடியவை. அந்த மரணம் என்பது ஈமானோடு இருந்தால், ஈசாலே சவா பெற்றதாக இருந்தால் அது நன்மையின் பக்கம் பாவிக்கும். இந்த அடிப்படையின் கீழ் அல்லாஹ்வுடைய நல்லருளை அடைவதற்குண்டான வாய்ப்புகள் தான் அந்த ஈசாலே சவா. மரணத்திற்கு பிறகு ஒரு மனிதன் மாண்டு கபரிலே ஆணோ பெண்ணோ அடங்கப்பட்டு விட்டால் அவர்களை அந்த வாரிசுகள் நினைவு கூறிக்கொண்டே இருக்க வேண்டும், துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதைத்தான் தஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எதுஉ லஹு பில் மஃஃபிரத்தி. மூதாதையர்கள், பெற்றோர்கள், பாட்டன் பூட்டி, முப்பாட்டன், வாரிசுகள், கொள்ளு பேரும் பேத்திகள் அந்த மௌத்தாக்களுக்கு துவா செய்வது அத்தியாவசியம் என்று தஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அதனால் நாம் ஹயாத்துகளில் செய்கின்ற அமல்களும், நாம் ஹயாத்துகளில் ஏழை எளியோர்களுக்கு கல்விக்காக, பிரசவத்திற்காக, மரணத்திற்காக, சுண்ணத்திற்காக எத்துறையிலும் கஷ்டத்திற்கு உதவக்கூடிய அந்த நன்மைகளும், குறிப்பாக உணவு உடை, ஏழைகளுக்கு வாழ்க்கை, இதை கொடுக்கின்ற அந்த அந்தஸ்துகளும் எல்லாம் உயர்ந்த தரஜாவை தரும் என்பதில் எத்தகைய சந்தேகம் இல்லை. இப்பொழுது குழப்புகின்ற குழப்பக்காரர்களின் வரிசைகளில் நாம் நின்றுவிட்டால் மரணத்திற்கு பிறகு அங்க மரண அடிதான் விழுகும். கொடுக்காதவர்களுக்கு என்ன அடியோ, அதுபோன்று நன்மை இல்லாதவர்களுக்கும் அங்கு சுக்மா தடி விழுகும் என்பதில் சந்தேகம் இல்லை. விவாதம் என்பது தற்குறியின் ஒரு ஈன செயல்பாடுகள் தானே தவிர நல்லோர்களின் திட்டம் அல்ல. எனவே தர்க்கத்தை விட்டு தருக்குகின்ற நிலைகள், ஆதாரங்கள் கொடுத்து தன்னை அழிக்கின்ற அரக்க குணங்கள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வரக்கூடாது என்பதைத்தான் தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. வல்லதீன ஆமனு வாமிலு ஸாலிஹாத், ஈமான் கொண்டு நல் அமல்கள் செய்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன், அல்லாஹ் அவர்களுடைய தரத்திற்கேற்ப தான் கஷ்டத்தை கொடுப்பான், உபரியா தரமாட்டான். அவர்கள் செய்கின்ற நன்மையின் பக்கம் அவர்களுக்கு இந்த தீமைகளை குறைத்து, பாரங்களை குறைத்து நன்மை அதிகப்படுத்தி கொடுப்பான். உலாய்கா சஹாபுல் ஜன்னா, இவர்கள்தான் சுவர்க்கவாதிகள். விவாதம் பேசி ஆதாரம் கொடுத்து ஆணும் பெண்ணும் இவர்களும் கெடுத்து, குடும்பத்தையும் கெடுத்து, மற்ற இதர உறவினர்களையும் கெடுத்து நரகத்திற்கு அனுப்பக்கூடாது. அப்படி அனுப்பினால் அவர்களுக்கு ஜஹன்னம், மூமினுங்களுக்கு சுவர்க்கம், உம் ஃபீஹா காலிதூன், அந்த சுவனத்திலே மூமின்கள் தங்குவார்கள். அவர்களுக்கு ஈடு இணை எதுவும் இல்லை. அல்லாஹ்வின் வரப்பிரசாதத்தால் அவர்கள் பாதுகாப்புடன் பெறுவார்கள். அவருடைய வாரிசுகள் கியாம நாள் வரை ஈசானை சவாப் செய்து கொண்டிருக்கும். ஒரு வியாழக்கிழமையானா மௌத்தாக்களுக்கு சாப்பாடு கொடுங்க, ஒரு வியாழக்கிழமையானா ஒரு யாசின் தபார கோதி துவா ஏதோ செய்யுங்க, குறிப்பாக உங்களால் முடியல ஒரு வியாழக்கிழமையாவது செய்யுங்க. ஆண்டுக்கு ஒரு முறை அவர்கள் மரணித்த நாள்களை நினைத்து ஏழை எளியவர்களுக்கு பண்டங்கள், உணவுகள், உடைகள் வழங்குங்க. இதெல்லாம் போய் சேராது என்று ஒருத்தன் சொன்னால் அவன் காஃபிராகி விடுவான்.
ஒரு முஸ்லீமுக்கு மரணத்துக்கு பிறகுதான் வாழ்க்கை ஆரம்பம். ஒரு காஃபிருக்கு மரணத்திற்கு பிறகு தண்டனை ஆரம்பம். இவ்வுலகத்தில் சுகண்டிகள் இருக்கும். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத் துன்யா மல்லா தாரலஹு, மர்மியில் எவனுக்கு வீடு இல்லையோ, மர்மியில் எவனுக்கு சொர்க்கம் இல்லையோ, மர்மியில் எவனுக்கு அல்லாஹ் ரசூலுடைய நிரமத்தை ஷஃபாத் இல்லையோ, அவனுக்கு இம்மையில் அனைத்தையும் கிடைக்கும் என்று சொன்னார்கள். இங்கே உலகத்தில் இருக்கின்ற ஒரு முஸ்லிம்கள் கூட நினைக்கலாம், நமக்கு சொத்து பத்து இருக்கு, கார் பங்களா இருக்கு, நமக்கு மில்லியன்ல பணம் கொட்டி கிடக்குண்டு. அப்போ லா ஹராக்கலகும்ட்டான்ல, இவ்வுலகத்தில் ஒரு முஸ்லிமுக்கு உபரியாக கொடுத்து விட்டால் அதெல்லாம் நரகம், மர்மியில் அவனுக்கு ஒன்றும் கிடையாதுன்ட்டான்ல. பாத்தீங்களா? அப்ப நம்ம ஆசை வைக்க கூடாது. ஈமான்ல ஆசை வைங்க, அமல்ல ஆசை வைங்க, நம்முடைய மூதாதையருக்கு துவா செய்யுங்க. அதே மாதிரி ஒரு வீட்டில் மரணம் ஏற்பட்டு விட்டது, ஆணோ பெண்ணோ, தாராளமாக குர்ஆன் ஓதுங்க. அவன் சொன்னா இவன் சொன்னாண்டு தண்டி போட தெரியாத நாதாரிகளுடைய பேச்சை கட்டு இது ஹராம் ஆச்சு கூடாது என்று சொன்னால் அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவார்கள் என்பதை ஆணித்தரமாக உங்களுக்கு தலையில் அடித்து சொல்லும் உபதேசம் தான். மூமினுக்கு மட்டும் இது வெற்றி தரும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். யா அல்லா, நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ செய்த சிறிய பெரிய பாவங்களை மன்னித்து உண்மை விசுவாசிகளாக எங்களை ஆக்குவதோடு எங்களுடைய மூதாதிரிகள், எங்களுடைய வம்சங்கள், எங்களுடைய தாய் தந்தையர்கள், எங்களுடைய முப்பாட்டன் பாட்டிகள் அனைவருக்கும் இந்த ஈசா அலை சவாபின் நன்மைகளை நீ எத்தி வைப்பதோடு எங்களை அவர்களுக்காக துவா செய்யக்கூடிய நல்லவர்களாக தூண்டுவாயாக. நாங்களும் மரணத்திற்கு தயாராகக்கூடிய நல் அமல்களை செய்து வைக்கும் பொருட்டு எங்களுக்கு நல் ஆர்வத்தை கொடுப்பாயாக. கபர்ஸ்தானுக்கு செல்கின்ற பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் யா அய்யுஹல் குபூர், இன்ஷா அல்லாஹ் வ இன்னா லாஹிகூன் என்று சொல்லும் வாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்து அந்த மௌத்தாக்களின் துவாவை நாங்கள் பெருவு குடைக்க பெறக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பாயாக. வாஹிர் தவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வ அத்துனி அலல் முஸ்லிமீன் வத்தபிஊனி அலல் இஸ்லாம்.